ஒரு சமயம் சில போதகர்கள் கூடி பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கும் கடினமான பாகங்களுக்கு விடை காண பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒருவர், பரிசுத்த பவுல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று கூறியிருக்கிறாரே, அது கூடிய காரியமா என்ற வினாவை எழுப்பினார். சற்று நேரம் இதை பற்றி விவாதித்தனர். கடைசியில் ஒரு சிறு குழு நியமிக்கப்பட்டு அவர்களுடைய அடுத்த கூட்டத்தில் இடைவிடாமல் ஜெபம் செய்வது எப்படி என்பதை பற்றி அவர்கள் ஒரு கட்டுரை எழுதி வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டனர். அப்பொழுது அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே அந்த அறையில் சாமான்களை சுத்தம் செய்து கொண்டிருந்த ஒரு வேலைக்கார பெண் தன்னை அறியாமலேயே, இந்த லகுவான வசனத்துக்கு அர்த்தம் சொல்லுவதற்கு ஒரு குழு வேண்டுமா, அதுவும் இதற்கு ஒரு மாதம் வேண்டுமா என்று தனக்குள் சத்தமாக சொல்லிவிட்டாள். அப்பொழுது அவர்களில் வயதான ஒரு குரு, என்ன மேரி, இதை லகுவாக சொல்லிவிட்டாயே, உன்னால் இடைவிடாமல் நாள் முழுவதும் ஜெபிக்க முடியுமா என்று கேட்டார். உடனே அப்பெண், முடியும் ஐயா, எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக வேலை இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகம் ஜெபிக்க முடியும் என்றாள். அப்படியா, அதை எப்படி நீ செய்கிறாய் என்பதை கொஞ்சம் சொல் பார்ப்போம் என்று மூத்த குரு கேட்டார். உடனே மேரி, காலையில் முதலாவது என் கண்களை திறந்தவுடன் ஆண்டவரே உம்மை நன்றாக அறிந்து விளங்கிக் கொள்ள என் மன கண்களை திறந்தருளும் என்று ஜெபிப்பேன். அடுத்தது என் உடைகளை சரி செய்து உடுத்தி கொள்ளும் போது, ஆண்டவரே நேர்மையான தூய்மையான ஆடையால் என் மனதை உடுத்தி அருளும் என்று ஜெபிப்பேன். அடுத்தது பல் விளக்கி என் முகத்தை கழுவும் போது, ஆண்டவரே என் பாவமர என்னை கழுவி என்னை சுத்தமாக்கும் என்று ஜெபிப்பேன். என்னுடைய வீட்டு வேலைகளை துவக்கும் போது, ஆண்டவரே இந்த நாளின் வேலைகளையெல்லாம் செய்ய சரீர பலத்தையும் சுகத்தையும் தாரும் என்று ஜெபிப்பேன். அடுத்து அடுப்பை பற்ற வைக்கும் போது, ஆண்டவரே இந்த நெருப்பு கொழுந்துவிட்டு எரிவது போல உமது பரிசுத்த ஆவி என்னில் கொழுந்துவிட்டு எரியட்டும் என்று ஜெபிப்பேன். ஆகாரத்தை தயார் செய்து உண்ணும் பொழுது, ஆண்டவரே உமது ஜீவ அப்பத்தையும் உமது பரிசுத்த வார்த்தையாகிய பாலையும் எனக்கு தந்தருளும் என்று மன்றாடுவேன். வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணும் போது, ஆண்டவரே என் இருதயத்தின் அசுத்தங்களை நீக்கி என்னை சுத்திகரியும் என்று ஜெபிப்பேன். சிறு பிள்ளைகளை கவனித்து அவர்களை பள்ளிக்கு அனுப்பும் போது, ஆண்டவரே நான் இச்சிறு பிள்ளையைப் போல கள்ளம் கபடமற்றவளாக இருக்க கிருபை தாரும் என்று கேட்பேன். இப்படி நாள் முழுவதும் நான் செய்யும் ஒவ்வொரு வேலையின் மத்தியிலும் இடைவிடாமல் ஆண்டவரோடு பேசி ஜெபித்துக் கொண்டே இருப்பேன் என்றாள். போதகர்கள் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். அந்த வயோதிப குரு மேரிக்கு நன்றி தெரிவித்து, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துகிறார் என்று கூறி கூட்டத்தை முடித்தார்.